வெல்கம் டு விஎல் ஜோதிர் ஐடியல்ஸ் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுவீங்களா ஆக மொத்தம் நீங்கள் எவ்வளோ மோசமானவர் நீங்கள் எவ்வளோ சேடிஸ்டாக நடந்துக்கிறீங்க அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு சின்ன பர்சனாலிட்டி டெஸ்ட் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் மொத்தம் ஏழு கொஸ்டின் இருக்குது அந்த ஏழு கொஸ்டினுக்கு மூணு ஆப்ஷன் இருக்குது அதில் ஒன்று நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்கள் தேர்ந்தெடுத்த ஆப்ஷனுக்கு நேராக மதிப்பெண் இருக்குது அந்த மதிப்பெண்ணை ஏழு கொஸ்டினுக்குமே மொத்தமாக கூட்டிக்கோங்க வீடியோட முடிவில் நீங்கள் எந்த அளவுக்கு மோசமானவர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் காயமடைந்த நாய்க்குட்டியை தெருவில் பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் ஓப்ஷன் ஏ நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டீர்கள் ஓப்ஷன் பி நீங்கள் விலங்கு மீட்புக் குழுவிற்கு அழைப்பீர்கள் அல்லது அதை கவனிக்க வீட்டிற்கு அழைத்துச் செல்வீர்கள் ஓப்ஷன் சி அதை மேலும் காயப்படுத்த நீங்கள் எதையாவது கல்லை கொண்டு எரிந்துவிட்டு அதன் வழியை பார்த்து சிரிப்பீர்கள் கொஸ்டின் நம்பர் டூ உங்கள் சகோதரி ஒரு கச்சேரிக்கு பிறகு வீட்டிற்கு தாமதமாக வருகிறார் உங்கள் பெற்றோரிடம் சொல்வீர்களா ஓப்ஷன் ஏ இல்லை ஓப்ஷன் பி இல்லை ஆனால் நீங்கள் அவளை கேலியாக தொந்தரவு செய்து மிரட்டுவீர்கள் ஆப்ஷன் சி நிச்சயமாக சொல்வீர்கள் கொஸ்டின் நம்பர் த்ரீ நீங்கள் எப்போதாவது வேடிக்கைக்காக யாரையாவது அடித்திருக்கிறீர்களா ஒப்ஷன் ஏ இல்லை நீங்கள் அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டீர்கள் ஒப்ஷன் பி இல்லை ஆனால் அதற்கு எதிராக நீங்கள் இல்லை ஒப்ஷன் சி ஆம் நீங்கள் அதை எல்லா நேரத்திலும் செய்கிறீர்கள் கொஸ்டின் நம்பர் ஃபோர் உங்கள் சிறந்த நண்பர் மிகவும் கவர்ச்சிகரமான பையன் அல்லது பெண்ணுடன் டேட்டிங் செல்கிறார் நீங்களும் சேர்ந்து ஊர் சுற்றுவீர்களா ஆப்ஷன் ஏ ஆம் ஆப்ஷன் பி இருக்கலாம் ஆப்ஷன் சி இல்லை கொஸ்டின் நம்பர் ஃபைவ் உங்கள் சகோதரருக்கு மிக முக்கியமான இன்டர்வியூ வரவிருப்பதால் பதற்றமாக இருக்கிறார் அவரிடம் நீங்கள் என்ன சொல்வீர்கள் ஒப்ஷன் ஏ இன்டர்வியூவின் போது உங்கள் கவலை உங்களை பதற்றமடைய செய்யலாம் என்று நீங்கள் கூறுவீர்கள் ஓப்ஷன் பி எப்படியும் வேலை கிடைக்காது என்பதால் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்று கூறுவீர்கள் ஒப்ஷன் சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் உங்களுக்கு தகுதி இருப்பதால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்று சொல்கிறீர்கள் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் சித்திரவதை சடங்குகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒப்ஷன் ஏ இத்தகைய சடங்குகள் நோய்வாய்ப்பட்டவை என்றும் அவற்றை பின்பற்றுபவர்கள் பைத்தியக்காரர்கள் என்றும் நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒப்ஷன் பி சித்திரவதை சடங்குகள் பற்றி உங்களுக்கு குறிப்பிட்ட உணர்வுகள் எதுவும் இல்லை ஒப்ஷன் சி நீங்கள் சித்திரவதை சடங்குகளால் மிகவும் கவரப்பட்டிருக்கிறீர்கள் மற்றும் இதுபோன்ற நடைமுறைகளைப் பற்றி பல புத்தகங்களையும் படித்திருக்கிறீர்கள் கொஸ்டின் நம்பர் செவன் உங்கள் மரணத்திற்கு பிறகு சொர்க்கம் அல்லது நரகம் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் ஓப்ஷன் ஏ நரகம் ஓப்ஷன் பி நீங்கள் முடிவு செய்வதற்கு முன் இரண்டையும் பார்க்க விரும்புகிறீர்கள் ஓப்ஷன் சி சொர்க்கம் ஓகே வீவர்ஸ் உங்களுடைய மதிப்பெண்ணெலாம் கூட்டிட்டீங்களா இப்போ உங்களுடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்துடலாம் உங்களுடைய மதிப்பெண் எழுவதுலேருந்து நூற்றி பத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்பவே மோசமானவங்கங்க ஆக மொத்தம் நீங்கள் ஒரு சேடிஸ்ட் மற்றவங்க துன்பப்படுறத பார்த்து நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க உங்களை சுற்றியுள்ள எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் அதை விரும்பவும் மாட்டிங்க உங்களுடைய மதிப்பை நூற்றி இருபதுலேருந்து நூற்றி அறுபதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சேடிஸ்ட் இல்லை நீங்கள் ஒரு அவநம்பிக்கையாளர் அதனால் முழுமையாக உங்களை ஒரு சேடிஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் ஒரு அவநம்பிக்கையாளர் போல தான் தெரியுது உங்கள் கிட்ட அதிகமான மகிழ்ச்சியான எண்ணங்களே கிடையாது நீங்கள் எந்த விஷயத்தையும் பாசிட்டிவாக பார்க்கவே மாட்டீங்க மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் கிட்ட கிடையவே கிடையாது உங்களுடைய மதிப்பு நூற்றி எழுவதுலேருந்து இரநூத்தி பத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்க நீங்கள் சேடிஸ்ட் இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அதே மாதிரி தேவைப்படுற எல்லோருக்குமே உதவி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க நீங்கள் ஒரு நம்பிக்கையான நபர் போல தான் தெரியுது இந்த மாதிரி ஆள்கள் தான் இந்த உலகத்துக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்